சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிலேருந்து 20 seconds சம் பண்ணலாம் பாருங்கள். இஃப் தி ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், கேல்குலேட் தி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை லைட் இன் 2 நேனோ செகண்ட். அப்போ ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். கிவன் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 நேனோ செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, 1 நேனோ செகண்ட்ன்றது 10⁻⁹ செகண்ட். ஸோ 2 × 10⁻⁹ செகண்டில் எழுதிட்டேன் டைம். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் வேணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் லைட், லைட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ட்ராவல் ஆச்சுன்னா ஸ்பீடுக்கு என்ன ஃபார்மாக பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் போட்டுக்கணும், சரிங்களா. இப்போ இந்த டைம் இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்படின்னா என்ன வரும்னு சொல்லுங்கள். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு வரும். ஸ்பீடு இன்ட்டு டைம்னு வந்துடும், கரெக்டுங்களா. அப்போ டிஸ்டன்ஸ் எஸ் ஸ்பீடு சி, டைம் வந்து டீன் போட்டுங்க. இப்போது ஸ்பீடு எவ்வளோ கொடுத்தாங்க, 3 × 10⁸. ஸோ 3 × 10⁸. டைம் எவ்வளோ கொடுத்தாங்க, 2 × 10⁻⁹, கரெக்டுங்களா. ஸோ இந்த 3 × 2 எவ்வளோப்பா, 6. இந்த 10⁻⁸ × 10⁻⁹ என்ன வரும், 10⁻⁹ வரும். ஸோ 10⁻⁹, கரெக்டுங்களா. சரி, இப்போ யூனிட் பார்க்கலாம். ஸ்பீடுக்கு என்ன யூனிட்டு, மீட்டர் பர் செகண்ட்னு இருக்குது. டைமுக்கு வந்து செகண்ட், செகண்ட் செகண்ட் கேன்சல், அப்போ மீட்டர்னு வந்துடுது. ஸோ ஆன்சர் மீட்டரில் வருது. அப்போது 6 × 10⁻⁹ மீட்டர். இது எப்படி எழுதலாம், இந்த 10⁻⁹ எடுக்கணும்னா ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.6 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி லைட் இன் 2 நேனோ செகண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.6 மீட்டர்னு எடுத்துக்கலாம்ப்பா.